மீட்டிங் இருக்குன்னு சொன்னீங்கப்பா கார்த்தி, மீட்டிங்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா? ரெண்டு பேரும் வேக வேகமாக காலையிலே ஆஃபீஸ் போனீங்களே. ஆ, மீட்டிங் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுமா. அர்ச்சனை தான் ஒரு நல்ல பர்ஃபெக்டான ஐடியா ஃபார்ம் ஃபில் பண்ணி வச்சுருந்தா, அதை வச்சு நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஃபில் பண்ணலான்னு இருக்கோமா? ஓ அப்படியாப்பா, சரிப்பா. அர்ச்சனை வந்து ரெண்டு நாள்லேயே கற்றுக்கிட்டாலப்பா நல்லா. அத்தை, டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? மாமா, டீ காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? காலையில் ஆஃபீஸ்க்கு சீக்கிரம் போனனால உங்களை கவனிக்கவே முடியல. அதான் டீ காஃபியாச்சும் ஏதாச்சும் குடிக்கிறீங்கன்னா இப்போ போய் போட்டு எடுத்துகிட்டு வருவேன்ல, அதான் கேட்குறேன். அதெல்லாம் எதுவும் வேணாம்மா, நீயே காலையில் ஆஃபீஸ் டயர்டாக போயிட்டு வந்திருப்ப. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, இப்போ எப்படி இருக்குது? தலை வலிக்குதுன்னு சொன்னீங்க, பரவாயில்லையா? இப்போ ஓகேத்த, ஒன்றும் தலைலாம் வலிக்கல, பரவாயில்ல. கொஞ்சம் தூங்கி எழுந்துருச்சுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்த. ஆமாங்க, உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். இன்றைக்கி நம்ம ஆஃபீஸ்க்கு பிக் பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார்ல, அவர் இதுக்கு முன்னாடி நம்ம ஆஃபீஸில் பார்த்ததே இல்லையே, யாருங்க அவர்? ஓ, அவரா? அவரும் என்ன மாதிரி தான்மா, இன்னொரு கம்பெனியோட ஓனரு. அவரோட கம்பெனியில் நம்ம ஸ்பான்சர்ஷிப் வச்சுருக்கனால ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் நம்ம கம்பெனிக்கு மீட்டிங்க்கு ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். சரி, எப்போவுமே நம்ம தானே மீட்டிங்கில் ஹெட்டாக இருக்கோம், இன்றைக்கி அவர் இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேம்மா. ஓ அப்படியா? நான் கூட அவர் தான் நம்ம கம்பெனிக்கே எல்லாமே ரெடி பண்ணி கொடுப்பாரு, அவர் தான் நம்ம பாஸ்ன்னு நினச்சிக்கிட்டேங்க. அதான் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்களே, நம்ம கம்பெனின்னு சொன்னீங்கல்ல. அதுக்கப்புறம் புதுசாக ஒருத்தர் வந்தோன்னே நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், அதான் கேட்டேன். ஓ அப்படி நினச்சிக்கிட்டே அர்ச்சனா, நீ அப்படிலாம் இல்லை. அவர் இன்னொரு கம்பெனியோட பாஸ், என்ன மாதிரி இன்னொரு கம்பெனியில் பாஸாக இருக்கார். இல்லைங்க, நீங்கள் உங்களை விட மரியாதை கொடுத்தீங்களா? நீங்கள் எப்போவுமே மீட்டிங்கில் உட்காந்து அட்டன் பண்ணுற அந்த சேர் வேறு அவர் வந்து உட்காந்துருந்தாரா? அதனால தான் சரி, அவர் தான் உங்களோட பாஸ் போல அப்படின்னு நினச்சேங்க, அதான் கேட்டேன், டவுட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. நீ வேற ஏன் ஆச்சுனா, கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய கம்பெனியை அவனோட பொறுப்பாக அவனே திறமையால் இந்தளவு வளர்த்து கொண்டு வந்திருக்கிறாம்மா. ஆமாம் அர்ச்சனா, ஒருவேளை நான் அவருக்கு கொடுத்த மரியாதையில் கூட நீ அப்படி நினச்சிருக்கலாம். நான் அவரோட கம்பெனிக்கு போனாலும் அவர் எனக்கு இவ்வளோ மரியாதை கொடுப்பார். அதே மாதிரி அவரும் நம்ம கம்பெனிக்கு வந்திருக்காரு, அதுவும் இல்லாமல் மீட்டிங்க்கு வந்திருக்காரு வேறு. அதுவும் இல்லாமல் இப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் அந்தளவு நம்ம வந்து மீட்டிங் அரேஞ்ச் பண்ணோம் அவருக்காக. ஓ அப்படியா? ஓகே ஓகே கார்த்திக், இப்போ எனக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஓ சரி அர்ச்சனா. ஆ அர்ச்சனா, இன்றைக்கி நம்ம எங்கேனா வெளியே போகலாமா? ஏன்னா மேரேஜ் ஆகி எங்கேயுமே உன்னை வெளியே கூட்டிகிட்டு போகல, வெளியே நான் எங்கேனா கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்னால தான்மா எல்லாமே, இந்த நியூ ப்ராஜெக்ட்னால. ஆமாப்பா, நாங்களே சொல்லணும்னு நினச்சோம், ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க. கார்த்திக், அது மட்டும் இல்லை, இன்றைக்கி அர்ச்சனாவோட வீட்டிலேருந்து கால் வந்தது. அவங்க அம்மா தான் பேசினாங்க, அவங்க இங்கே வரவான்னு கேட்டாங்க அர்ச்சனாவை பார்க்குறதுக்கு. பேசாமல் நீங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறீங்களா? ஆ அப்படி கூட பண்ணலாம் தாம்மா. என்ன அர்ச்சனா, நீ என்ன சொல்கிற? உங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரியா, இல்லைன்னா வெளியே வேற எங்கன்னா போயிட்டு வரீங்களா? இல்லை அவங்க கால் பண்ணியிருந்தாங்க, உனக்கு கால் பண்ணாங்களாம், நீ கால் எடுக்கவே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, உனக்கு கால் வரலையாச்சுனா? இல்லை த, மீட்டிங்கில் இருந்தனால சைலன்ஸில் போட்டிருந்தேன், கால் வந்தது நான் இன்னும் பார்க்கவே இல்லை, வந்து தூங்கிட்டேன். ஓ அப்படியாச்சுனா, அதான் கால் வந்துருந்துச்சு, எங்கிட்ட பேசினாங்க, வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வேணால் நீங்கள் இப்போ வெளியே போகிறதா இருந்தால் அப்படியே அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள வேணால் கூட்டிகிட்டு வந்துருங்க அப்படி நம்ம வீட்டுக்கு. அர்ச்சனா நீ என்ன சொல்கிற, நம்ம உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே வெளியே எங்கேனா போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரலாமா? அப்படி இல்லைன்னா நம்ம வெளியே எங்கேனா போயிட்டு வந்துடலாமா? இல்லை கால் பண்ணியிருக்காங்க வேறு, அதனால் அப்படியே போய் பார்த்துட்டு வந்துட்டோன்னா உனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும்ல, நம்ம போயே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு இல்லையா, அதான் கேட்குறேன். நீ என்ன சொல்கிற அர்ச்சனா? சரிங்க, அப்போ அங்கேயே போயிட்டு வந்துடலாங்க. போயிட்டு அப்படியே எல்லோரையும் பார்த்துட்டு வேணால் எல்லோரும் ஒன்றா வெளியே போக முடியுமான்னு பார்க்கலாம். அப்புறம் வந்து அத்தை மாமாவையும் சேர்த்து கூட நம்ம கூட்டிகிட்டு போகலாங்க. எனக்கும் எங்கள் வீட்டுக்கு போகணுன்னு தான் தோணுது. அஞ்சலி சாரதிலாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு, அஞ்சலி சாரதிங்க என் கூடயே தான் சுற்றிட்டுருக்குங்க. சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாங்க. சரி அர்ச்சனா, அப்படின்னா நீங்கள் மட்டும் போங்க, அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு கால் பண்ணுங்கள், எங்கன்னா வெளியே போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், இதோ இருக்கு, நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்துடுறோம். சரியாம்மா? ஆ ஓகே தான், நாங்கள் போய் கால் பண்ணுறோம் தான் உங்களுக்கு. ஆ அர்ச்சனாம்மா, உங்கள் வீட்டில் ரெண்டு குட்டி பசங்க இருக்குதுங்கன்னா அந்த அஞ்சலி சாரதி, அதுங்களை பார்க்கும்போது எனக்கு பேரம் பேத்திங்க மாதிரியே இருக்கும். நீ வரும்போது வேணால் முடிஞ்சால் கூட்டிகிட்டு வரியாம்மா அந்த பசங்களை, நம்ம வீட்டில் ரெண்டு நாள் இருந்து தங்கிட்டு போட்டுமே, அதுங்க கூட நானாச்சும் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளாண்டு. நானும் ஆஃபீஸ்க்கு கார்த்திகூட வரேன், உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கேட்க மாட்டேக்கிறேன். வயசான காலத்தில் எதுக்கு நீங்களும் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க? வீட்டில் சும்மா ரெஸ்ட் எடுங்க, அங்கே தான் ஆஃபீஸில் அவ்வளோ ஒர்க்கு ஸ்டாஃப்ஸ்லாம் இருக்காங்க, வேணான்றாமா. எனக்கும் வீட்டில் இருக்க போர் அடிக்குது, ஆஃபீஸ் போகிறதுக்கும் வேணான்றான். நான் அப்பப்போ ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறேன், இப்போ நான் வீட்டில் தானே இருக்கேன், அதனால் அந்த பசங்களை முடிஞ்சால் கூட்டிகிட்டு வாமா, வந்துச்சிங்கன்னா நம்ம விளையாடலாம் ஜாலியாக எல்லோரும். அந்த பசங்க இருந்தால் டைம் போகிறதே தெரியாது, நல்லா பேசுங்க. கல்யாணத்துலேயும் ரிசப்ஷன்லேயும் பார்த்தது, அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு, கண்ணுக்குள்ளேயே நிற்குதுங்க. சரிங்க மாமா, கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரேன். ஆனால் இப்போ ஸ்கூல் போயிட்டுருக்குதுங்க அஞ்சலி சாரதி, லீவ் விட்டாங்கன்னா கண்டிப்பாக அன்னிக்கிட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டு வரேன் மாமா. ஸ்கூல் லீவாக இருந்தால் உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறேன், சொல்லிவிட்டு நான் கூட்டிகிட்டு வரேன் மாமா. ஆ சரிடா அரிச்சனாம்மா. சரி அர்ச்சனா, நான் ரெடியாக தான் இருக்கேன், நீ ரெடி ஆகிட்டு வரதா இருந்தால் ரெடி ஆகிட்டு வா,
இல்லைனா போய் ஹேண்ட்பேக் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் தான் வாமா. ஆ சரிங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேங்க. அப்படியே ஹேண்ட்பேக் எடுத்துகிட்டு வந்துடுறேன், வந்தோடனே நம்ம கிளம்பிடலாங்க. ஆ நான் ரெடி, போகலாமா? ஆ ஓகேச்சுண்ணா, போகலாம். சரிங்க அத்தை, நாங்கள் போய் உங்களுக்கு கால் பண்ணுறோம். போயிட்டு என்ன ஏதுன்னு வெளியே போகிறதா இருந்தால் ஃபோன் அடிக்கிறோம் அத்தை. சரி அத்தை, நாங்கள் போயிட்டு வரோம். ஆ அம்மா, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம்மா. ஆ சரிப்பா, பார்த்து போங்க. பைக்கில் தானே போகிறீங்க, பார்த்து பொறுமையாக போங்கப்பா. சரி வாங்க.